நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படம் வந்து நக்கலைட்ஸில் வரும்போதே நான் பார்த்துருந்தேன். அப்புறம் தோழர் அருண் சொல்லியிருந்தாங்க. அருணுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் இந்த விழாவுக்கு, இந்த நிகழ்வுக்கு அழைத்ததற்கு. நான் அடிப்படையில் சினிமாக்காரன் இல்லை, நான் ஒரு தமிழ் இலக்கிய மாணவன், தமிழ் இலக்கிய ஆய்வாளன். அந்த அடிப்படையிலேருந்து இந்த இந்த படத்தை நான் அப்படி தான் அணுகினேன். அந்த பின்புலத்திலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்றதை சொல்ல விருப்பப்படுறேன். ஒரு கலைஞன் அல்லது ஒரு படைப்பாளி என்பவன் ஏற்கனவே அடுக்கி வைக்கப்பட்ட சட்டகத்தை கலைக்க வேண்டும் அல்லது கலைத்தெடுக்க வேண்டும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் வச்சுக்கலாம். ஒரு பஷீர் கதை படித்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இதில் முக்கியமான விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, சமீரா அப்படின்ற ஒரு கதையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்னா, தமிழ் கலை வரலாறையும் அல்லது தமிழ் இலக்கிய வரலாறையும் நம்ம வந்து மீள்வாசிப்பு செய்ய முடியும் அப்படின்ட்டு வந்து எனக்கு தோணுது. ஏன்னா நமக்கு வந்து பழைய இப்போ வந்து நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா வந்து மலைநாட்டு தலைவனுக்காக என்ன பண்ணுவோன்னா தலைவி இங்கே உருகி 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 வாழ்ந்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வந்து தலைவி வந்து நினைக்க தெரிந்த மனமே மறக்க தெரியாதா அப்படின்ட்டு வந்து போயிட்டே இருக்கும். அப்படி அந்த சூழ்நிலையில் வாழ்க்கைன்றது ஒருத்தருக்காக உருகிறது மறுகிறது என்பதை தாண்டி லைஃப் இஸ் டு மூவ் ஆன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. காதல்ன்றதை வந்து ரொம்ப போர்ட்ரேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் தாண்டி காதல்ன்றது ஒரு இயல்பான உணர்வு. நான் இதை படிக்கும்போது இதை பார்க்கும்போது என்னென்னா வந்து பூவே உனக்காக படமாக ஞாபகம் வந்தது. ஒரு செடியில் ஒரு ரோஜா பூ தான் பூக்கும் அப்படின்லாம் வந்து சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏ என்னடா அது அப்படின்ட்டு. அப்புறம் வைரமுத்தோட கவிதைகள்லாம் எனக்கு பழைய ரொம்ப சின்ன வயசில் படித்ததெல்லாம் ஞாபகம் வந்தது. ஏன்னா வந்து ஊஞ்சல் நானா பெண்மை, ஊஞ்சல் கூட திரும்பி வரும், ஊஞ்சல் ஆடும் பெண்ணே உந்தன் உள்ளம் என்று விரும்பி வரும், கீதம் முந்தன் வார்த்தைகள் என்று கிறுக்கன் போல புலம்புகிறேன், பாதம் பதிந்த மண்ணை சுற்றி கோயில் ஒன்று எழுப்புகிறேன், நெஞ்சை சுமக்க சக்தி இல்லையே ரெண்டில் ஒன்று சொல்லிவிடு, நெஞ்சில் ஈரம் இல்லை என்றால் நீயே வந்து கொல்லிவிடு. இப்படிலாம் படிச்சு நம்ம பயங்கரமா ஃபீல் ஆயிருப்போம். ஃபீல் ஆன உடனே நமக்கு வந்து பிறகு வந்து காலமாற்றம் ஒன்று இருக்கு. இப்படியான விஷயங்கள் நடக்கும்போது இந்த படம் ஏன் முக்கியமான படமா அல்லது வந்து ஒரு முக்கியமான உரையாடலை நிகழ்த்துகின்ற படமா வந்து மாறி இருக்கு அப்படின்றது வந்து என்னன்னா, காதல் அப்படியான ஒரு விஷயம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 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 இயல்புக்குமான ஒரு காதல் நிகழ்வு. ஆனா வந்து அது கைகூடலை என்பதற்காக அந்த பெண் என்னன்னா அதுக்குள்ளே உழன்றுகிட்டோ அல்லது வந்து புதிதாக வந்து ஒருத்தவங்களோட வந்து இணை ஏற்றுக்கிட்டவங்களுக்கு அவங்களுக்கு தொந்தரவும் இல்லாமல் அது ஒரு பிளசண்டான லைஃபாகவும் போயிட்டு இருக்கு. அப்புறமேட்டு வந்து இதை வந்து என்னன்னா ஒவ்வொரு பின்புலத்துக்கு பின்னாடியும் வந்து இங்க சமூகம் வந்து என்னவா இருக்குன்னா, இந்திய சமூகம் வந்து மதமா ஜாதியா அப்படியான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு வந்து பெண் இதை வந்து சமீராக்கா வந்து என்னன்னா நமக்கு மற்ற என்னது இந்து மதத்திலும் ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னும் பெண் குறித்தான ஒடுக்குமுறை வந்து இஸ்லாத்தில் இருக்குது. இது வந்து அதுக்கு ஒரு மதமும் ஒரு காரணியாகவும் இருக்குது வச்சுங்களேன். அப்போ அந்த இடத்த வந்து இப்படியான ஒரு 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 ஃபீல் குட்டான ஒரு விஷயம் முன்னேறுது அல்லது மாற்றங்கள் நிகழ்வது என்பது மிக முக்கியமான தேவை அப்படின்ட்டு வந்து நான் பார்க்குறேன். அடுத்து வந்து இந்த ஆண் பெண் அந்த ரெண்டு அக்காவுக்கும் தம்பிக்குமான உறவு இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் குட்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து எனக்கு இந்த படம் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம் மட்டுமில்லாமல் அது வந்து ஒவ்வொரு காலகட்டங்களையும் கடந்து போக வேண்டியது. எங்கேயும் வந்து யாருக்காகவும் எதற்காகவும் நம்மளுடைய வாழ்க்கை என்பது நின்றுவிடக்கூடாது, நிற்கவும் அப்படி வந்து தேங்கி விடக்கூடாது. எல்லாமே வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். லைஃப் இஸ் டு மூவ் ஆன், இந்த வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்ற ஒரு 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 நல்ல செய்தி. அதாவது வந்து என்ன செய்தியாக சொல்லாமல் அதை வந்து ஒரு கலைப்பூர்வமாக வந்து ஒரு ஒரு படைப்பாக வந்து மாற்றி தந்திருக்காங்க. அடுத்து வந்து அந்த அக்கா கேரக்டர் வந்து தம்பிக்கு செய்கிற விஷயங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்குது. வேறு எதிலும் இதில் வந்து ஏதாவது என்ன சொல்கிறது, இப்படி தான் அந்த படத்தை புரிஞ்சுக்கிறேன். அதனால தான் வந்து இதை ஒரு ஒரு தமிழ் லிட்ரேச்சரையும் சரி தமிழ் கலை வரலாறையும் சரி நம்ம வந்து இந்த படத்தை வச்சு, ஏன்னா இப்போது நம்ம பழைய படங்கள் எல்லாமே பார்க்கும்போது வந்து தெரியும் காதல்ன்றது என்னவா போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, இப்போது என்னவா மாறி இருக்கு. அந்த ட்ரெண்டு வந்து அட்டகத்தி இப்படியானதுலேருந்தே வந்து மாறி வந்திருக்கு. அதோட இந்த சமகால விளைவோட தேவையாக இந்த படத்தை நான் பார்க்குறேன். நன்றி, மகிழ்ச்சி.